التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى أيحسب الإنسان أن يترك سدى ألم يك نطفة من مني يمنى ألم يك نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر أليس ذلك بقادر على أن يحيي الموتى سورة القيامة உடைய கடைசி பகுதி சென்ற வாரம் سورة القيامة உடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள் மீது சத்தியம் செய்து அதனுடைய மூன்று அடையாளங்களையும் அல்லாஹ் சொல்லி குர்ஆனுடைய மகிமை நல்லடியார்களுடைய முகம் இதே போன்று மோசமானவர்களுடைய முகம் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய படிக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹ் மனிதனுடைய சக்கராத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். மனிதனுடைய கடைசி நேரம் எவ்வாறு அமையும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் சொல்கிறார், كلا إذا بلغت التراقي كلا நீ நினைப்பதை போல் அல்ல உலகம் ஒரு நாள் உனக்கு வரும். إذا بلغت التراقي تراقي என்றால் இந்த இடம் தொண்டைக்குழி முள்ளுகள் அதாவது மனிதனுடைய கழுத்து பகுதியுடைய இடத்துக்கு தராக்கி என்று சொல்றது. அல்லாஹ் சொல்கிறான், உயிர் தொண்டைக்குழியை எத்தும் நேரம் ஒரு நாள் இருக்கிற தொண்டைக்குழிய உயிர் எத்தும் இந்த நேரம் உனக்கு வந்தால் இத நம்மளோட அப்பா அம்மாரெல்லாம் ருசிச்சுட்டு மௌத்தாயிட்டாங்க. நாங்கள் தான் இப்போ பெண்டிங்கில் இருக்கிறோம். எப்போ ருசிக்கிறது இந்த நேரத்தை?
உலகத்தில் அனைத்து வருத்தங்களையும் பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் சக்கராத்தை பற்றி யாருமே எழுத இல்லை. யாரும் இந்த உலகத்துக்கு திரும்பி வரவில்லை. யாருடைய உயிர் தொண்டை குழியை எத்தியதோ அதற்கு பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படவில்லை. தொண்டை குழிக்கு உயிர் எத்தியதற்கு பிறகு யாருடைய உயிராவது உடம்புக்கு வந்ததா என்றால் வரவில்லை. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவிலே இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். உயிர் ஹுல்கூம் என்றால் தொண்டை. அல்லாஹ் உயிரை கொண்டு வந்து தொண்டையில் வைத்திருப்பார். அதனாலதான் நம்முடைய ஊர்லேயும் சொல்ற வளம் இருக்குது என்ன, தொண்டைக்கே கிடக்கு. தொண்டைக்கு கிடக்குண்ட என்ன, கை காலெல்லாம் உசுர் இல்லை, கையில காலில் உயிரெல்லாம் போய் கடைசி நேரம் தொண்டையுள்ளுக்கு இப்போ உயிர் கிடக்கு. 5 நாளை கிடக்கும், 10 நாளை கிடக்கும் தொண்டையில் உயிர். வெறுங்கையும் உயிர் இல்லை, டாய்லெட் எல்லாம் பெட்ல, கை காலெல்லாம் உசுப்பேல, தொண்டைக்கு உயிர் கிடக்குங்கிறது இதை அல்லாவும் பொறுத்து பொறுத்து பார்த்து இந்த நேரம் பார்த்து அல்லாஹ் சொல்றான். وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. அல்லாஹ் சொல்றான், இந்த நேரம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, வளர்ச்சி குடும்பம் குடும்பம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படா தொண்டைக்கு இருக்கிற உயிர் வெளியே வரட்டும், இவரை குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும், கபருக்கு அனுப்போம். மலக்குகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படா தொண்டையை விட்டு உயிர் வெளியே வரட்டும், மெதுவா உயிரை கொண்டு போறது. ரெண்டு படைகள் தயாராக இருக்குது, குடும்ப படை தயாராக இருக்குது உடம்ப தயார் செய்வதற்கு, மலக்குகளுடைய படை தயாராக இருக்குது உயிர் எடுத்துட்டு போறது. இந்த நேரம் அல்லாஹ் சொல்றார், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. உங்களுக்கு ஆக நெருக்கமாக இருப்பது நாங்கள் தான், நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. ஆக நெருக்கம் உங்களோட மனைவி அல்ல இந்த நேரம், உங்களோட பிள்ளைகள் அல்ல, ஆக நெருக்கமாக இருப்பது நாங்க, உங்களுக்கு விளங்காது. சரி, இந்த நேரத்திலே நீங்க எங்கட சொல்லுக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தார் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க, நீங்க நினைச்ச மாதிரி தான் உலகத்துல வாழும், நான் சொன்ன மாதிரி வாழறடி இல்லை, நீங்க தொழறடி இல்லை, நோன்பு பிடிக்க, ஜகாத், ஹஜ், இஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு சரி வராது, இப்படிப்பட்டவர்களாக இருந்தா உங்களோடு ஒரு சவால். ஒரு காஃபிர் நீங்க, நீங்க ஒரு தமிழர், நீங்க ஒரு பௌத்தர், நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க ஒரு யூதன், உங்களுக்கு வாழும் பொழுது இஸ்லாம் விளங்க இல்லை, இப்ப உங்களோட கடைசி நேரத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க, உங்களோட உயிர் இப்ப எங்க இருக்குது, எங்க நிக்குது உயிர், இந்த நேரம் உங்களால் ஏலுமண்டா. அல்லாஹ் சொல்றார், ஃபலௌல இன் குன்தும் கைர மதீனீன் தர்ஜிஊனஹா. இந்த தொண்டைக்கு கிடக்கிற உயிரை உடம்புள்ளு கெடுங்க பாப்போம், உடம்புள்ளு கெடுங்க பாப்போம். இன் குன்தும் சாதிகீன்,
நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் உங்களோட மதம், உங்களோட பௌத்த மதம் உண்மையா, உங்களோட கிறிஸ்தவ மதம் உண்மையா, இந்து மதம் உண்மையா, எந்த மதம் பரவாயில்லை உண்மையா, எங்கட குர்ஆன் சொல்லுது ஏழுமண்டா தொண்டைக்குள் வந்த உயிரை உடம்புள்ளுக்கு எடுங்க ஏழுமன். உங்களோட எந்த புத்தகத்திலையும் இது இல்லை எங்கட குர்ஆனை தவிர. இதுதான் கூட கடைசி நேர், இதுதான் கூட கடைசி நேர். இந்த நேரம் பார்த்து இஸ்லாத்தை தழுவேலுமா, தழுவிரு. கலிமாவை சொல்லேலுமா, சொல்லிருங்க. மிக கடினமான நேரம். அல்லாஹ் சொல்றார் தர்ஜிஊனஹா, ஏழுமண்டா உயிர் எடுங்க உடம்பு, உடம்புக்கு வராதே நீ உயிர். இன்குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளராக இருந்தா. நீங்க எல்லாம் பொய், பொய்ய ஓட்டி நீங்க உலகத்தில் எல்லாமே பொய். உங்களோட ஏழுமண்டா எடுங்க. யார் எடுத்தவங்க இருக்கிறாங்க இதுவரைக்கும், யாராவது இருக்கிறாங்களா? தொண்டைக்குள் உயிர் வந்ததற்கு பிறகு உயிரை உடம்புக்கு எடுத்தவங்க. அல்லாஹுடைய சவால். இஸ்லாம் குர்ஆன் உண்மை என்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இதுதான். குர்ஆன் உண்மை, இஸ்லாம் உண்மை. இதே போலதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், கல்லா இதா பலகத்தி தராகி. தராகி உயிர் வந்துட்டு தொண்டைக்குழி. கீல மன் ராக, கீல மன் ராக. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்றாராம், டாக்டர்ஸ் மாதிரி யாரும் இல்லையா, இந்த நோயை சுகமாக்குறதுக்கு ஊதி பார்க்கிறவங்க யாரும் இல்லையா, வைத்தியர்கள் யாரும் இல்லையா? கீல மன் ராக, உயிர் தொண்ட குழிக்கு வந்த சகோதரர்களே, எங்கட எல்லாருக்கும் விளங்கிரும், நான் பிரிய போறேன். அப்ப திடீர் மவுத்துல உள்ளவங்க, திடீர் மவுத், திடீர் மவுத்தண்டா ஆக்சிடென்ட், உடனே மவுத். குளிக்க போறார், உடனே மவுத். ஷூட்டிங், உடனே மவுத். இவங்களுக்கும் அல்லாஹ் காட்டுவார், அல்லாஹ் காட்டுவார். தனது மவுத்துக்கு சில வினாடிகளுக்கு முன்னால விளங்கிடும் எல்லாம். ஆனா ஒன்றும் செய்யல, ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால தான் ஒரு மூமின் எந்த நேரம், இன்றைக்கா, இஷாக்கு பிறகா, சுபகுக்கா, நாளைக்கா, தயார் நிலையில் இருக்கணும். தயார் நிலையில். ஆரம்ப காலங்களில் வசியத்தை எழுதி தலவாணிக்கு கீழே வைக்கிறது கடமை. ராவைக்கு மௌத்தான, ராவைக்கு மரணித்தால், கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ப இவருக்கு விளங்குமாம். அல்லாஹ் சொல்றான், நான் பிரிய போறனே, உடம்ப விட்டு உயிர் பிரிய போகுதே என்று நினைப்பார், நினைப்பார். நான் பிரிய போறனே, இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே, வல் தஃபதி ஸாக்கு பிஸ்ஸாக், வல் தஃபதி ஸாக்கு பிஸ்ஸாக், சாக்கண்டா கெண்டைக்கால், கெண்டைக்கால் கெண்டைக்காலோடு சேர்ந்து விட்டது. அப்படின்னா நாங்க உயிர் எடுத்துட்டோம், நினைச்சிட்டு இருக்க கொள்ளே எடுத்துட்டோம் உயிர். وَالْتَفَّتِ السَّاقُ بِالسَّاقِ. உலமாக்கள் சொல்றாங்க ரெண்டு விடயம் சேருதான், சாக் சாக்கண்டா. குடும்பம், மனிதர்கள் தயாராக இருக்கிறாங்க, இவர உடம்பை எப்படிடா கொண்டு போய் அடக்கிறது. மலக்குகள் தயாராக இருக்கிறாங்க,
எப்படிடா உயிரை கொண்டு போய் அல்லாஹ் இடத்தை சேர்க்கிறது? இந்த ரெண்டு படையும் ரெடி, ரெண்டு படையும், ரெண்டு விடயமும் ரெடி, மலக்குகள் ரெடி உயிர் எடுத்துட்டு போறதுக்கு, மனிதர்கள் ரெடி உடம்பு எடுத்துட்டு போறது. அதுதான் அல்லாஹ் சொல்றார், وَالْتَفَّتِ السَّاقُ بِالسَّاقَ. உயிர் பிரிஞ்சிட்டு மனிதன் பெயர் மையத்தாக மாறிட்டு, ஹசரத் என்ற பெயர், ஹாஃபிஸ் என்ற பெயர், டாக்டர் என்ற பெயர், ஜட்ஜ் என்ற பெயர், ஜனாதிபதி என்ற பெயர், அமெரிக்காவை ஆண்டவன் என்ற பெயர் மையத்தாக மாறிட்டு. மையத்தின் இனி ஒன்று உசுப்பேல, இனி அவரை வைக்கிறதுல நலவில் கொண்டு போய் அவரை மண்ணுள்ளுக்கு எடுத்துரும். அல்லாஹ் சொல்றான், அவரை மண்ணுக்கு அனுப்பவானா? அவர் அனுப்புங்க எனக்கிட்ட. எங்க அனுப்புங்க? கபருக்கு அல்ல, நாங்க சும்மா கொண்டு போய் பொடிய கபருக்குள்ள வைக்கிறோம். யாருக்கிட்ட போறார்? யாருக்கிட்ட போறார்? யாருக்கிட்ட போறார்? அல்லாஹ் கிட்ட. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முடிச்சு. அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நெருங்கிச்சு. அதனாலதான் சகோதரர்களே, மௌத்து நெருங்கிட்டா நெருங்கும் வரைக்கும் அமல் செய்யும். மௌத்து கிட்டவாகும் வரைக்கும் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். மௌத்து நெருங்கிட்டேன்னு வைங்க, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வச்சிரும், அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அவ்வளோ, அல்லாஹ் என்ன மன்னிப்பான். நல்லெண்ணம் வச்சுட்டு தான் மௌத்தாகும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சாதாரண பாவி அல்ல. அதுபோல அமெரிக்கா மௌத்தான ஜோர்ஜ் டபிள்யூ புஷ், அவனும் வரமாட்டான் அப்படி. ஆஹா, இந்த கிழமை மௌத்தானவர் தானே. சஹாபாக்களை கொண்டவன் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜுடைய ஈராக்கில் ஹிலாஃபத்தை பாரம் எடுத்ததோட ஹஜ்ஜாஜ் ஒரு ஹுத்துபா செய்தார். அந்த ஹுத்துபாவில் சொன்னான், இன்னில அரா ரூஸன் கது ஐநாத் வஹான ஹிதாஃபுஹா வ அன ஸாஹிபுஹா. மிம்பர்ல ஓதின ஹுத்துபா என்ன தெரியுமா? மிம்பர்ல ஓதின ஹுத்துபா கொஞ்சம் தலை விளங்குவதற்கு அந்த தலையெல்லாம் பழுத்த மாதிரி விளங்கு, அந்த தலையை வெற்றால் நான் தான். மிம்பர்ல ஓதின ஹுத்துபா. இவ்வளோ பெரிய கொடூரம். சாதாரண ஹஜ்ஜாஜ் எல்லா வேலையும் பார்த்துட்டு சக்கராத் அடைஞ்சிட்டான் ஹஜ்ஜாஜ். சக்கராத்தில் சொன்னானா, யா அல்லாஹ், எல்லாருமே சொல்கிறாங்க நான் நரகவாதி என்று, நீ என்னோட இறக்கம் தானே யா அல்லாஹ். சக்கராத்தில் சொல்கிறான். அவரை உதாரணத்துக்கு நான் சொல்ல வரல. ஒரு மனிதனுடைய கடைசி நேரமாகும் பொழுது அல்லாஹோட நல்லெண்ணம் வச்சிடும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா கடைசி நேரம் கஸ்ஸால பிறந்து, பலஸ்தீனில் பிறந்து, பக்தாதுக்கு வந்து, மிஸ்ர் உலகமெல்லாம் இஸ்லாத்தை பரப்பிட்டு சக்கராத்தில் வச்சு சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய இயலாது, உன் மீது நல்லெண்ணம் வைக்கிறேன் யா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னிச்சு. முஆத் பின் ஜபல் மிக்தாமுல் உலமா, உலமாக்களுடைய தலைவரே முஆத் பின் ஜபல் தான். நபியவங்க சொன்னாங்க, அஅலமுக்கும் பில் ஹலால் வல் ஹராம். முஆத் பின் ஜபல் ஹலால் ஹராம பத்தி மிக அறிவுடையவர். முஆத் பின் ஜபல் சக்கராத் அடைஞ்சிட்டார், கோலரா நோய். தனக்கு சக்கராத், பக்கத்துல மகன் அப்துல் ரஹ்மானுக்கு சக்கராத். அல்லாஹ், என் கடைசி நேரம் உன் மீது நல்லெண்ணம் வைக்கிறேன் யா அல்லாஹ். சகோதரர்களே, சக்கராத் கிட்டவான அமல் செய்யல. எத்தனையோ பள்ளிக்கு வந்தவங்க பள்ளிக்கு வரையல, தொழையல, நோன்பு பிடிக்கல, உம்ரா செய்யல. அந்த நேரம் நல்லெண்ணம் வச்சிடும், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வச்சிடும். ஒரு கிதாப் ஒன்று இருக்குது,
70 உலமாக்களுடைய வரலாறுகள், அல்லாஹ் அவர்களுக்கு சக்கராத்தை சுஜூதிலே கொடுத்தார். அதில் ஒன்றுதான் ஹசரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய மாணவர் இமாம் முஜாஹித், இமாம் முஜாஹித் பின் ஜபர் சொல்றாங்க, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் 30 தடவை முஜாஹிதுக்கு சங்கிலி போட்டு குர்ஆனை படிச்சு கொடுத்தார். கால் என்ன எங்க போயிடப்பட, சக்கராத்ல சுஜூதுக்கு போனாங்க, தலைய தூக்கல்ல உயிர் போயிடுச்சு. நேற்றும் நாங்கள் விளங்கப்படுத்தினோம் ஃபாத்திமால குர்ஆன பாடமாக்கின பெண்கள் ஹசரத் ஹசன் ரதியல்லாஹுடைய பேத்தி நஃபீசா சக்கராத் அடைகிறாள். அவங்களோட ஆசை, அல்லாஹ் நான் நோம்பாளியாக இருக்கும் பொழுது என்ற உயிர் பிரியோ, எப்படி ஆசை நோம்புல என்ற உயிர் பிரியோ, பேரப்பிள்ளை எல்லாம் சுத்தி இருக்குது, சக்கராத் வந்துட்டு ஓதிட்டு இருக்கிறாங்க பாடம் தானே குர்ஆன். பேரப்பிள்ளைகள்லாம் சொன்னாங்களா, தாயே நோம்ப விடுங்க, இவ்வளோ கஷ்டமான நேரம் சொன்னாங்க. 25 வருடமா அல்லாஹுடத்துல துவா கேட்டு வந்தேன், என்ற உயிர் பிரியும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்கணும் என்று இப்ப அல்லாஹ் தாரான் விடுறதா. நான் ஓதி 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 சூரா அன்ஆமுடைய ஆயத்தொன் வரும், குல்லி மன்மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் குல்லில்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா என்று முடிக்க உயிர் வைச்சு. பாக்கியமான பெண், வானம் பூமியுடைய ஆட்சி யார் வசம் இருக்கிறது, அல்லாஹுடம் இருக்கிறது. அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி விட்டான் என்று ஓதுறாங்க நஃபீசாவுடைய உயிர் பிரிவு. சகோதரர்களே, சக்கராத்த சரியாக்கும், சக்கராத்த சரியாக்கிறனும் அல்லாஹ் சொல்றார், அனுப்புங்க அவரை, இலா ரப்பிக யௌம இதினில் மசாக, இலா ரப்பிக யௌம இதினில் மசாக. அல்லாஹ் கிட்ட அனுப்புங்கன்னா என்ன, ஒன்று சொருக்கம் நரகம் தான், வேற வழி. அல்லாஹ் நம் அனைவருடைய சக்கராத்தையும் லேசாக்குவானாக. சக்கராத்துல நல்லெண்ணம் வைத்து களிமாவோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கம் தெரியாதவர்களுக்கு என்ன நடக்கும், மார்க்கம் இஸ்லாம் தெரியாதவங்க இருக்கிறாங்களே, அல்லாஹ் பத்தி தெரியாது, தொழுகை பத்தி தெரியாது, இவர்களுக்கு என்ன நிலைமை, இவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தா பதுவாவா. அல்லாஹ் சொல்றார், ஃபலா ஸத்தக வலா ஸல்லா ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى. الله சொல்றான், முதல் விடையம், ஃபலா சத்தக, நீ அல்லாஹ்வை உண்மைப்படுத்தல வாழும் பொழுது. வாழ்றாங்களா இல்லையா, நமக்கு எத்தனை கூட்டாளி மாதிரி இருக்கு, அல்லாஹ்வை பொய்யாக்குறாக்க. ஃபலா சத்தக, அல்லாஹ் சொல்ற, நீ உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை ரசூல குர்ஆன இஸ்லாத்தை நீ உண்மைப்படுத்தல். முதல் உண்மைண்டு விளங்கினா தானே அல்லாக்கு கட்டுப்படலாம். அல்லாவை போய், ரசூலை போய், குர்ஆனை போய், இஸ்லாம் போய் என்று சொல்றது எத்தனையோ பேர் இருக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறான், உங்களோட சக்கராத்ல கவனம், உங்களோட கல்பால நீ உண்மைப்படுத்தல முதலாவது, ரெண்டாவது நீங்க தொழல், என்ன செய்யல, என்ன செய்யல,
உண்மைப்படுத்துறது எதனுடைய அமல்? உடம்புடைய அமலா கல்புடைய அமலா? உண்மைப்படுத்துற எங்க இருந்து வரணும்? கல்புல. தொழுக எங்க வரணும்? தொழுறையதால, உடம்பால். ரெண்டும் இருக்கணுமா? கல்புடைய அமலும் இருக்கணும், உடம்புடைய அமலும் இருக்கும். இந்த ரெண்டும் நீ செய்யல் அல்லாஹ் சொல்லுங்க. நீ உண்மைப்படுத்தையும் இல்லை. ஏன் கல்புல இருக்கணும்னு சொல்ற? சொல்லுவாங்களே, அவர் மனசு வச்சு செய்யறார். என்ன செய்யறாரு? சில பள்ளியில மோதி மாதிரி இருப்பாங்க, 10 வருஷம் சம்பளம் எடுக்காம வாங்க சொல்லுவாங்க. இருக்காங்க. ஏன்? மனசு வச்சு செய்யறது. ஒரு ஆள் ஒருத்தரை கவனிக்கார், கவனிக்க கொள விளங்கும், இவர் மனசால செய்யறாரா வெறுப்பால செய்யறார், விளங்குமா இல்லையா? இந்த நல்ல ஒரு உதாரணம் தான், இந்த சீதனம் வாங்குற கல்யாணம் எல்லாம் பாருங்க, மனசு வச்சு செய்ய மாட்டார். நல்ல சீதனத்தை வாங்கி போட்டு மோத்துல சிரிப்பு விளங்கும், ஆனா கல்புல சிரிப்பு இருக்காது. எதுல சிரிப்பு இருக்காது? எப்படிரா மாப்பிள்ளைய பறிச்சு எடுத்துட்டு இந்த குடும்பத்தை எப்படிரா திறத்துறன்னு? நல்லா பாருங்க, மோத்துல விளங்கும். போடும் நல்லா கஷ்டப்பட்டு ஒருவர்கிட்ட சீதனத்தை பறிச்ச கல்யாணத்துல போய் இருந்து பாருங்க, முகத்துல மட்டுமே நிற்கும் சிரிப்பு, நடிப்பு, ஒரு ஜாதி இதெல்லாம் இருக்கும், கல்புல இருக்க. இவ்வளவு வாங்கினியா, வா உன்னை மட்டும் எடுத்துட்டு உன் அம்மா வண்டைக்கே திறத்துரு, உன் வாப்பா வண்டைக்கே திறத்து. முகத்தால செய்வதற்கும் கல்பால செய்வதற்கும் என்ன இருக்குது வித்தியாசம்? இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றார், உன்ட கல்பால நீ உண்மைப்படுத்து. ஃபலா ஸத்தக இஸ்லாம் குர்ஆன் கல்பால். ரெண்டாவது, வலா ஸல்லா, நீ என்ன செய்யல? தொழல். எவ்வளோ தொழாதவன் இருக்கான் எங்கட ஊர்ல, எவ்வளோ பேர் இருக்கான், அவ்வளோ பேருக்கு இந்த ஆயத்தை கொண்டு போய் காட்டு. பாவம் அவன் மினிஸ்டராக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், போடியாரா இருக்கலாம், அவனுக்கு 4 பதுவாரி. எத்தனை பதுவாரிக்கு? பதுவா செஞ்சாக்கள் யார்? அல்லாஹ். பதுவா செஞ்ச யார்? அல்லாஹ். தப்பேலும் அவர் கொண்டு காட்டுங்க, பயப்படாம காட்டு. இந்த ரெண்டும் கல்பால உண்மைப்படுத்தையும் இல்லை, உடம்பால தொலையும் இல்லை. அப்ப என்ன செஞ்சாய் நீ? ولكن كذب وتولى. كذب பொய்ப்பித்தாய், அல்லாஹ் பொய்ப்பித்தாய், ரசூல பொய்ப்பித்தாய், இஸ்லாத்த பொய்ப்பித்தாய், குர்ஆன பொய்ப்பித்தாய். அடுத்தது وتولى, புறக்கணித்தாய். கணக்கெடுக்கிறல்ல குர்ஆனா உடு மதரசாவா இஸ்லாமா தொழுகையா? இங்க தொழுவிக்கிறது தான். இப்போ முந்தியெல்லாம் மைக் இல்லையே தொழுவிக்க, மைக் இருந்துச்சா? முந்தி மைக்லையா தொழுவிச்சது? வாங்க இக்காம சொன்ன மைக் இல்லையா? எனக்கு மைக்கை போட்டாங்க, ரோட்டால போறவெல்லாம் தொழ வரணும். இஞ்ச தொழுகை நடக்குது, ஸ்ரீதேவி போறாள், அவ கணக்கெடுக்க. தொழுகை நடக்குது, தொழுகை ஃபரலன்னு தெரியும், நான் தொழ மாட்டேன். எப்படி நான் தொழ மாட்டேன்? இஸ்லாத்தை புறக்கணித்தார். அல்லாஹ் சொல்றான், சரி, சும்மா ذهب الى اهله يتمطى. குடும்பங்களோட பெருமை அடித்து சந்தோஷமா வாழ்ந்தாராம் அல்லாஹ் சொல்றான். எப்படி? சும்மா ذهب الى اهله, குடும்பங்களோடு இவர் வாழ்றார். எப்படி? பெருமை என்ன இருக்குது? பெருமை. என்னோட சொத்து இருக்குது, என்னோட செல்வம் இருக்குது, நான் சார் நொடுத்து பள்ளிக்கு வரணுமா? கொஞ்சம் பேர் கேட்க, அவருக்கு சார் நொடுக்க, சார் நொடுத்துட்டு வரையில வைக்கம். பள்ளிக்கு வந்து
பொதுமக்களோட தொழணுமா? நான் எத்தமொத்தா பெருமை, பேச்சில பெருமை, கல்புல பெருமை, நடத்தையில பெருமை. அல்லாஹ் பதில் சொல், இப்படிப்பட்ட உங்களுக்கு அல்லாஹுடைய துவா இல்ல. அவுலாலக் அவுலாலக், ஒரு தடவை அவுலான்டா என்ன? ஏற்கனவே நாம படிச்சோம் என்ன, வயலுள்ளி குள்ளி வயல், வயலண்டா என்ன? வயலண்டா நாசம், நரகம். வயலுள்ளில் முசல்லி வயல், இந்த வயலிருந்து வந்ததுதான் அவுலா. அல்லாஹ் சொல்றான் ஒரு தடவை, அவுலாலக, நீ நாசமா போ. திரும்ப ரெண்டாவது தடவை, நீ நாசமா போ. திரும்ப திரும்ப நீ நாசமா போ. திரும்ப நாசந்தான் உனக்கு தகுதி. எத்தனை தடவை பதுவா? நாலு தடவை. ஒரு தடவை பதுவா செஞ்சிட்டு நாசம், நாசத்துக்கு தகுதி உள்ளவன் நீதா. திரும்ப பதுவா செஞ்சிட்டு சும்மா அவுலாலக, நாசம் உனக்கு நாசம், நாசத்துக்கு தகுதியானவன் நீதா. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரைய தொழுகையாளியாக்குன்னதான் துவா கேட்டாங்களா? முகீம ஸலாத், என்ற பரம்பரைய தொழுகையாளி ஆக்கிறியா அல்லாஹ். ஏன் தொழாதவனுக்கு இந்த நாசம் மட்டும் போதும், தொழுகை இல்லாதவனுக்கு இந்த பதுவா போதும். அல்லாட பதுவா, யார் செஞ்ச பதுவா? அல்லாஹ். சக்கராத்த அடைஞ்சிட்டாயா நீ? தொழல்லியே, உண்மைப்படுத்தலையே நீ, பொய்ப்படுத்தினியே, புறக்கணிச்சியே, பெருமடிச்சியே. ஏத்தமத்தா, இப்படி பதுவாவனிய குர்ஆன்ல பார்க்க மாட்டீங்க. சூரா கியாமாவில் இப்படி வார மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஒரு பதுவா, அதுபோல நீ தான் பதுவாக்கு தகுதியானவன். அவுலாலக ஃப அவுலா ثم اولى لك فاولى. பதுவா நாசம், உனக்கு நாசம். இமாம் கதாதா, இமாம் கல்பி, இமாம் முகாத்தில் தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்றார், அல்லாஹ் நபி அவங்களுக்கு அறிவிச்சிட்டான் அபூஜெயில் இஸ்லாத்துக்கு வரமாட்டார். நபி அவங்க ஒரு வியாழக்கிழமை துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ரெண்டு பேரை வச்சு இஸ்லாத்தை கௌரவப்படுத்தியா அல்லாஹ். ஊர்ல உங்களுக்கு தெரியும், ஊர்ல ஒவ்வொரு ஊர் எடுத்தாலும் சிலர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன வேலையை கொடுத்தாலும் குவாலிட்டியா செய்வாங்க, தெரியாங்க தானே. அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை அழகா செய்வாங்க. அது மாதிரி அந்த காலத்துல ரெண்டு பேர் இருந்தார், யார் யார்? உமர் ரதியல்லாஹு அன்ஹுவும் அபூஜெயில். இப்ப நபி அவங்க பேரை சொல்லியே துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை வச்சு இஸ்லாத்தை கௌரவப்படுத்தியா அல்லாஹ். எப்ப துவா கேட்கிறாங்க? வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்தார்? உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அபூ ஜஹலுக்கு அப்ப என்ன அர்த்தம்? இவனுக்கு ஹிதாயத் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலர கைய பிடிச்சி இந்த ஆயத்தை ஓதினாங்களா, அவுலாலக ஃப அவுலா ثم அவுலாலக ஃப அவுலா. சொன்னதோடு அவர் சொன்னானான், முகமது யாரை பயத்தாட்ட? என்ன நினைச்சிட்டாய்? நான் யாரு? இந்த ஊர்லே கௌரவமானவ, என்னைய பயத்தாட்ட வாராய், கையை இழுத்தானாம். சொல்றாங்க, அல்லாஹ் இதை காட்டினான் எங்க? பதிர்ல. பதிர்ல அபூஜெயில்ற தலை வேற பொடி வேறையா கிடந்துச்சு. அல்லாஹ் நாசமாக்கி காட்டினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இத சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ பெருமையான்னு சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் வாரான். சரி,
أيحسب الإنسان أن يترك سدى أيحسب இந்த சூராவில் ஏற்கனவே ஒரு அயஹ்சப் வந்துட்டு என்ன أيحسب الإنسان ألا نجمع عظاما மனிதன் நினைத்தானா முள்ளுகள் எல்லாம் சேர்க்க மாட்டேன்னு இப்ப கேட்கிறான் أيحسب الإنسان மனிதனே நினைச்சியா ஐயோ துறக்க சுதா ஐயோ துறக்க சுதா சுதாண்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா சும்மா கணக்கெடுக்காம உன்னை நிந்த ஊர்ல காரதியில பிறக்க வச்சு வீரமுனையில பிறக்க வச்சு உன்னை பாண்ட்ரூப்ல பிறக்க வச்சு அல்லது மாலைதீவுல பிறக்க வச்சு உன்னை கணக்கெடுக்காம சும்மா விட்டுருவேன் ஒவ்வொருத்தர வேலையை நான் பார்ப்பேன் அல்லாஹ் சொன்ன மனிதன் நினைத்து கொண்டானா ஐயோ துறக்க சுதா சும்மா விடப்படுவானு சும்மா உற்றுவேன் வேற சூறாவில் அல்லாஹ் சூறா முஃமினூன் 23வது சூறா 115வது ஆயத்து அல்லாஹ் கேட்கிறான் அஃபஹஸிப்தும் அன்னமா கலக்னாகும் அபதா உங்களை சும்மா படைச்சிக்கணும்னு வச்சிங்களா நல்லா சாப்பிட்டு போட்டு நல்லா ஜாப் செஞ்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெற்றுட்டு அப்படியே மௌத்தாய் வாரத்துக்கு சும்மா உங்களை படைச்சோம் சும்மா படைக்கல நாங்கள் யாரு وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ எங்கள்கிட்ட மீண்டு வரமாட்டீங்க நினைச்சீங்களா எங்கள்கிட்ட வரணும் நீ உங்களோட மௌத்தை காட்டணும் எங்கள்கிட்ட சும்மா அவங்கள படைக்கலதான் அப்படி நினைச்சு கொள்ளாதீ என்ன யார் கணக்கெடுக்க போறார் என்ன படைச்சு என்னத்துக்கோ அல்லாஹ் அல்லாஹ் காரணத்தை சொல்றார் உங்களை என்னென்ன செஞ்சேன்னு அல்லாஹ் சொல்றார் أيحسب الإنسان أن يترك سدى உங்களை எப்படி கொண்டு வந்தேன் வரலாறு அல்லாஹ் சொல்ற மனித வரலாறு என்ன ஒவ்வொருத்தரும் பத்தோமன் எழுதிப்பட்டு வரலாறு எழுதுவாங்க எப்படி எழுதுவாங்க வரலாறு எவ்வளத்திருந்து வரலாறு எழுதுற செல்லுங்களே அல் அஷ்ரக் பாடசாலையில் என்ன படிப்பை தொடங்கினார் அப்படிதான் எழுதுவார் எழுதி சவுத் ஈஸ்டர் யூனிவர்சிட்டியில் இதை அடைந்தார் லண்டனில் போய் இது நீங்க எழுதுகிற வரலாறு அல்லாஹ் எழுதுகிற வரலாறு எவ்வளத்தரும் தெரியுமா அல்லாஹ்வோட வரலாறு நீங்க தண்ணி அருந்தீங்களே நாமெல்லாம் தண்ணி அருந்தோமே இந்திரியமா அவிடத்திலிருந்து வரலாறு தொடங்குறான் பாரு அலம் யகுனு துஃபதம் மிம்மனி யும்னா அல்லாஹ் கேட்கிறான் அலம் யகுனு துஃபதம் மிம்மனி யும்னா நீ நுத்ஃபாவாக இருக்க இல்லையா தண்ணி துளி மிம்மனி யும்னா உனது தாயுடைய கற்பிலே போடப்பட்ட ஒரு தண்ணி துளியா நீ இருக்க இல்லையா இதுதானே நம்ம வரலாறு வரலாறு சரியா போலையா இவடத்திலிருந்து வரலாறு எழுதினா பெருமை வராது இவடத்திலிருந்து வரலாறு எழுதினா பெருமை வார எப்ப தெரியுமா வரலாறு எழுதுற யூனிவர்சிட்டியில இருந்து வரலாறு எழுதுற பிஹெச்டியில இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துக்கு இல்ல நீங்க வரலாறு எழுதணும் அல்லாஹ் எழுதின மாதிரி உங்களுடைய ஆரம்பம் அல்லாஹ் சொல்றார் முதல் வரலாறு உங்களுடைய முதல் கட்டம் அலம் யகுனு துஃபதம் மிம்மனி யும்னா தாயுடைய கற்பில் போடப்படும் இந்திரியமாக நீங்கள் இருக்கவில்லையா இது முதல் கட்டம் அதற்கு பிறகு ثم كان علقا ثم كان علقا இந்திரியமாக இருந்த உங்களை அடுத்த கட்டம் என்ன இரத்த கட்டி என்ன கட்டி எத்தனை இரத்த கட்டி உழுதா இல்லையா இரத்த கட்டி அரைக்க கொலையே உளுந்திருந்தா மனுஷனா வந்திருப்போமா உள உடல்ல உங்களை
வரலாறு இதுதான். அதெல்லாம் மறந்துட்டு நாங்க வேற என்ன தேவை பேசின அலகா சூரத்துல் அலக் படிச்சோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق 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 എന്താ എന്നെ രക്തം എന്തു പോയി രക്തം നമ്മുടെ വൗത്തുള്ളുക്ക് രക്തത്തണുപ്പിനെയാർ കേളുങ്ക ഡോക്ടർ മാട്ട കേളു എത്രയോ കാഫി ഡോക്ടർ ഇരിക്കാർ കേളുങ്ക അതെന്നെ തണ്ണിയാ ഇരുന്നത് சும்மா രക്തമാകുദാ ரத்த கட்டியாக ஆக்கினது யார்? அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன். வேற யாரும் கூட புத்தகத்துல சொல்ல இல்லை. இந்து மதத்திலேயோ பௌத்த மதத்திலேயோ கிறிஸ்தவ மதங்களிலேயோ இந்த தண்ணி இரத்த கட்டி பேசப்படல். அப்ப ரெண்டாவது உங்களுடைய வரலாறு தான் சும்ம கன இரத்த கட்டி. சரி, மூணாவது வரலாறு என்ன? فَخَلَقَ فَسَوَّا மூன்றாவது வரலாறு இரத்த கட்டியை சதை கட்டியாக மாத்தி உங்களை படைத்தோம். இரத்தம் அப்படியே எப்படி மாறுது? இரத்தத்தை ஃப்ரிட்ஜில் வைக்க வைக்க என்ன ஆகும்? சதை மாறி ஆகும். தாயுடைய கற்புல வச்சல்லாம் அப்படியே சதை கட்டியாக ஆக்கும். சதை கட்டியாக மாத்த இறைச்சி துண்டுப்ப இறைச்சி துண்டுகளுக்குள்ள முள்ளை உருவாக்கிட்டான். தலையிலிருந்து கால் வரைக்கும் முள்ளு. இந்த முள்ளுக்கு மேல இறைச்சி அப்படியே உடுப்பு மாதிரி போட்டிருக்கான். சதைக்கு சதைய முள்ளுக்கு மேல அப்படியே அல்லாஹ் படர வைத்தார். இப்ப உங்களை சவ்வா சவ்வாண்டா வடிவமைத்தார். தோற்றத்தை தந்து அழகாக உங்களை எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப ஆம்பளை பொம்பளை ஆக்குற அடுத்த வரல. சும்மா சரி பொம்பளையா இருந்தா தஃப்சீருக்கு வரையணும் அவர்த்த உங்களுக்கு இல்லையே. ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா. ஃபஜஅல மின்ஹு சொல்ல பாருங்க நல்லா. ஃபஜஅல மின்ஹு என்றா ஆண்பாலா பெண்பாலா? மின்ஹு ஆண்பாலா பெண்பாலா? உலமாக்கள் சொல்றாங்க மின்ஹு மின்ஹா அல்ல. மின்ஹு என்றால் வாப்பாவுடைய இந்திரியத்திலிருந்து தானாம் ஆண் பெண் அல்ல ஆக்கி. உம்மாவுடையதல்ல. உம்மாவுடைய இந்திரியம் வேறு. ஃபஜஅல மின்ஹு மின்ஹுனா என்ன? ஆண்பால். ஆண்பாலண்டா? அப்ப வாப்பாவுடைய இந்திரியமும் கற்புல போகுது, உம்மாவுடைய இந்திரியமும் கற்புல போகுது. ரெண்டும் போனாலும் வாப்பாவுடைய இந்திரியத்தை வைத்துதான் நாம் அல்லாஹ் ஆண் பெண்ணை உருவாக்கி. ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைன் ஸௌஜைன் ஆண் பெண்ணை உருவாக்கினான். இது எங்களோட நாலாவது வரலாறு. சரி, இப்படி எல்லாம் உருவாக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆம்பளையா பொம்பளையா ஸ்கேன்ல பார்க்கணும் எல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்துட்டீங்க. அடுத்து எங்கட வரலாறு என்ன? சூர அபசையில சொல்லிட்டார் தாயுடைய வயிற்றால வெளியாக்கும். எல்லாம் உருவாக்கி எடுத்து போட்டு அஞ்சாவது எங்களுடைய வரலாறு தான் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக. யார் யார் வெளியாக்கி யாரு சொல்லுங்க? அல்லாஹ். இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்ச அல்லாஹ்க்கு சின்ன சின்ன நோயை சோமாக்கலாதான். அண்மையில் கண்டிருப்பீங்களே, ஒரு பொம்பளை போய் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் கையை நீட்டால் முஸ்லீம் பொம்பளை பர்தாவையும் போட்டுட்டு கை விரைக்குது. அவர் சொல்றார் இயேசுவே வைத்தியத்தை கொடு சுகத்தை கொடு சுகத்தை கொடுன்றோடனே அடிச்சு பார்க்கார் சோமாயிட்டா அவ இல்லைங்கிறா. யார் மாப்பிள்ள எலும்பி வாண்டா சீதை தொப்பி ஒன்றை போட்டுட்டு போறான். முன்னுக்கு தொப்பி ஒன்றை போட்டுட்டு இருந்து எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்டா தான் தலகுனியும். அவன் கேட்ட கேள்வி எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க?
எந்த ஊருன்னு நான் சொல்ல விரும்பலை. பொத்துவிலுக்கும் சாஞ்சமரத்துக்கும் இடையில் உள்ள ஒரு ஊர். சரி, இப்போ மாப்பிள்ளைகிட்ட கேட்கார் என்ன, உன்னோட ஒய்ஃபுக்கு வருத்தம் முந்தி எப்படி மிச்சம் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிரு. இப்போ நோக்கம் என்ன, கடைசியாக கை கால் எல்லாம் மசாஜை கொடுத்துட்டு இயேசுவே கொடுன்ட்டு அந்த பொம்பளைகிட்ட கேட்கார், யார் உனக்கு சுகத்தை தந்து, இதான நோக்கம். அவள் உடனே சொன்னால், இயேசு தந்தார்ன்ற. யார் தந்தார்? இயேசு தந்தார். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்லாத்துல வளர்ந்தது ஈமான முயற்சி எல்லாம் ஒரு சொல்லில தவிடு முடியாது. முருத்ததா முருத்ததா இல்லையா? எத்தனையோ இந்த ஜின் புடிச்சாக்கள் கேட்டிருக்காங்க, ஹஜரத் கோயிலுக்கு கொடுத்துட்டு போயா, ஏலா வைத்தியம் பண்ணி பண்ணி ஏலா, யார்கிட்ட போறீங்க? கோயிலில் போய் கொஞ்சம் பொறுங்க, உங்களை மனுஷனாக்கி உங்களோட தண்ணிய உங்களோட இரத்த கட்டி சதக்கட்டி மனிதனாகவே ஆக்கி உங்களை வெளியாக்கின அல்லாக்கு சோமாக்கேலாதா? ஏதோ ஒரு சோதனைக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் பொறுங்க. அல்லாஹ் இல்லைன்னு மறுத்துறாதீங்க. படைச்ச அல்லாஹ், உங்களை உருவாக்கின அல்லாஹ், மனிதனாக்கின அல்லாஹ், ஆணாக்கி அல்லாஹ், பெண்ணாக்கி அல்லாஹ். அல்லாஹ்க்கு லேஸ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா இல்லையா? மகனை இழந்துட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத். ஒரு நபியுடைய துவா உடனே கபூலாகணுமா இல்லையா? ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இந்த மகனத்தா அல்லாஹ் கொடுக்கல். அல்லாஹ் எதிர்பார்த்தானாம் யாக்கூபுடைய கண்ணீர் அலனுண்டி. சிலருடைய கண்ணீர் அல்லாஹ்க்கு விருப்பம். அழுது 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 வபியத்த ஐனாஹு மினல் ஹுஸ்ன், அப்படியே கண் வெள்ளையாயிடுச்சு, கண் பார்வை போயிடுச்சு. இப்பதான் அல்லாஹ் கொடுக்கிற தருவான், அல்லாஹ் சுகத்தை தருவான். கொஞ்சம் சுகம் லேட்டா சொல்லுவாங்களே, துவாவுக்கு அஞ்சு வகையான பிரயோஜனம் இருக்கு. எத்தனை வகையான? ஒன்று, கேட்டதோட அல்லாஹ் தந்துருவான். அதுக்கு அல்ஹம்துலில்லா, கேட்ட தந்துட்டானே அல்லாஹ். ரெண்டாவது, அல்லாஹ் கொஞ்சம் சுணங்கி தருவான். எங்கட கண்ணீர் எதிர்பார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த மாதிரி. மூன்றாவது, கேட்டது உண்டு அல்லாஹ் தருவான்னு உண்டு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா என்ன துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் நேர்ச்ச வைக்கிறேன், ஒரு ஆம்பளை பிள்ளையத்தான், இந்த பிள்ளைய போட்டு மஸ்ஜிதுல் அக்ஸால ஹிதுமத்துக்கு போட போறேன். பிள்ளை பிறக்கும் வரைக்கும் நினைச்சா இந்த துவா கபூல், ஆம்பளை பிள்ளை கிடைக்க போல். ஆனா பிள்ளைய பிறந்தது புற பார்க்கிற என்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அப்ப அல்லாஹ் கொடுத்தான், கேட்டதை கொடுக்கல, வேறொண்ட கொடுத்தா. இது மூணாவது. நாலாவது, அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் என்ன செய்வான் அடுத்தது, நாலாவது, ஒரு நலவு கேட்டதுக்கு பதிலாக என்ன செய்வான், ஒரு வர இருந்த கெடுதி அல்லாஹ் தடுத்துருவான். கெடுதி என்ன செஞ்சிருவான், நீங்க துவா கேட்குங்க, அல்லாஹ் இறக்கப்பட்டு பார்ப்பான். இந்த துவாவுக்கு ஒரு பிரதிபலனாக இவருக்கு ஒரு கெடுதி, ஒரு நோய், ஒரு முசீபத், அதை தடுத்து விட்டுருவான். அஞ்சாவது தான், அல்லாஹ் நீங்க கேட்ட அவ்வளோ துவாவையும் அல்லாஹ் மறைச்சி வச்சிருப்பான் ஆகரத்தில் தார். அப்ப நாங்க கேட்ட ஏதாவது வீணாகுமா? வீணா. கியாமத்தில் போய் ஒரு மனிதன் பார்ப்பானாம், கபூல் செய்யப்படாத துவாக்களுக்கு உள்ள நன்மையை பார்த்துட்டு, உலகத்தில் கேட்டதெல்லாம் இங்கே கிடைச்சிருந்தா. அதெல்லாம் நாங்கள் நிராசை அடைய தேவை, நாங்கள் யாரும் நிராசை அடைய தேவை. சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் செஞ்சு தாரது யாரு? அல்லாஹ். நோயா,
அல்ஹம்துலில்லா. நல்ல ஒன்று அல்லாஹ் சொல்றார், உன்னை உருவாக்கினதே என்ன, உன்னை தண்ணியிலிருந்து, சதைக்கட்டியிலிருந்து, இரத்த கட்டியிலிருந்து, உன்னை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கியது. சரி, சூரா முடிக்கிறான் அல்லாஹ், இதெல்லாம் செஞ்ச எனக்கு அலைசதாலிகபிகாதிர் அலா அன் யுஹியல் மௌதா, இவ்வளவும் செய்த எனக்கு நீ மௌத்தானதுக்கு பிறகு உன்னை திரும்ப எழுப்பாற்றுறதுக்கு நான் சக்தி இல்லாதவனா என்று கேட்கிறார். இதெல்லாம் செஞ்சுன்னு மௌத்தாக்குறேன், மௌத்தானத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றீங்களே, மறுபிறப்புன்னு சொல்றீங்களே, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதான்னு கேட்கிறீங்களே, நீங்க இதே யோசிக்கலையா? உங்களோட ஆரம்பம் தண்ணிங்கிறத ஏத்துக்கொள்றீங்களா? உங்களோட ஆரம்பம் சதை கட்டி இரத்த கட்டின்னு ஏத்துக்கொள்றீங்களா? அதை ஏற்றுக்கொண்டால் இதையும் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களோட மௌத்துக்கு பிறகு அந்த அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவான். உலகத்தில் முஸ்லீம்களை தவிர மற்ற அனைவர்களுடைய கொள்கையும் என்ன, மௌத்துக்கு பிறகு எழும்புறதா எழும்புற இல்லையா? எழும்புறல். நாங்கள் விளங்கப்படுத்தோம், இதிலிருந்து விளங்கப்படுத்தோம். அல்லாஹ் சொல்றானே இந்திரியம் இதிலிருந்து படைச்ச அல்லாஹ்க்கு அவன் சக்தி உள்ளவனாக இல்லையா? நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு உங்களை உயிர்ப்பிப்பதற்கு அவனுக்கு சக்தி இல்லையா? மறுபிறப்புன்னு சொல்றீங்களே, மௌத்தானது பிறகு எலியாவாரார், அணிலாவாரார், பேயாவாரார், காகமாவாரார், எங்கிருந்து எடுத்தீங்க இதெல்லாம்? மறுபிறப்புன்னு ஒன்று இல்லை. ஒரு மனிதன் மௌத்தானால் அல்லாஹ் அவனை எழுப்பாட்டுவான் என்று அல்லாஹ் கேள்வியோடு இந்த சூரா முடிக்கிறான். எப்படி சூரத்துல் முர்சலாத் அல்லாஹ் கேள்வியோடு முடித்தார், அதே மாதிரி இந்த ஆயத்தையும் கேள்வியோடு முடிக்கிறான். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை ஓதினா சொல்லணுமாம் பலா. என்ன சொல்லணுமாம் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? பலா, யா அல்லாஹ் நீ எழுப்பாட்டுவாய், ஒத்துக்கொள்ளணும். என்ன கேள்வியோட முடியுது பாருங்க, அலைசதாலிக பிகாதிரின் அலா அன் யுஹியல் மௌதா, மௌத்தானதுக்கு பிறகு அவன் எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவனாக இல்லையா? கேட்ட என்ன ஒரு கடைசியா, பலா, யா அல்லாஹ் நீ சக்தி உள்ளவன், நீ எழுப்பாட்டுவாய். எனவே சகோதரர்களே, சூரா கியாமாவுடைய கடைசி பகுதி இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சக்கராத்தில் தொடங்கி, நீங்கள் ஒரு நாள் சக்கராத்தை அடைய போகிறீங்க, சக்கராத்துக்கு முன்னால் அமல் செஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வகையான நல்ல அமல்கள் உங்கள்கிட்ட இருக்கல்ல, ஒன்று உள்ளத்துடைய அமல் உண்மைப்படுத்துதல், ரெண்டாவது உடம்புடைய அமல் தொழுகை இருக்கல்ல, அதால் உங்களுக்கு நாசம். தொழுகை இல்லாதவங்களுக்கு அவுலா லக ஃப அவுலா சும்மா அவுலா லக ஃப அவுலா, உங்களுக்கு நாசம்தான். உங்கள்கிட்ட கல்புல பெருமை இருந்துச்சு, ஏன் பெருமை அடிக்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்டு உங்களை நான் சும்மா விடமாட்டேன், நீ உங்களை படைச்சது சும்மா அல்ல என்று சொல்லி, உங்களுடைய ஆரம்ப வரலாறு என்ன, இந்திரியத்திலிருந்து உங்களை படைச்சி அதை சதை கட்டியாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, முழுமையான மனிதனாக, ஆணாக பெண்ணாக ஆக்கினது நான், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து வாழ வைத்து உங்களை மௌத்தாக்குறதும் நான், உங்களை மௌத்தாக்கின உங்களை ஒரு நாளைக்கு நான் எழுப்பாட்ட சக்தி இல்லாதவனா என்று கேட்டு அல்லாஹ் சூரா கியாமாவை முடிக்கிறான். ஓதி பாருங்க சூரா கியாமாவை.